லவ் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு சுவையான சத்தான பாரம்பரியமான புளிசேர்க்காத மீன் குழம்பு. இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம அவியல் காய்ச்சறதுக்கு வந்து வெள்ளை கிழங்கா பொடி வந்து 6 பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது பொடி மீனில் தான் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நெத்தலி பொடி, பன்னா மீன் இதில் தான் அந்த அவியல்லாம் காய்ச்சுவாங்க. எங்கள் ஊர் பக்கம் செங்கனி மீன், முரல் மீன்லாம் அந்த அவியல் காய்ச்சுவாங்க. இப்போ அது எப்படி செய்கிறேன்னு நம்ம பார்க்கலாம். பூண்டு 1 பூண்டு, நாட்டுப்பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. அதில் பாதி பூண்டு முழுசாக இருக்கட்டும், பாதி பூண்டு இந்த மாதிரி நச்சு வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயமும் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து சீரகம் சோம்புத்தூள் 1 ஸ்பூனும், மிளகாத்தூள் 1 ஸ்பூனும், மஞ்சள் தூள் அரை ஸ்பூனும், மல்லித்தூள் 2 ஸ்பூனும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து 6 சின்ன பொடி மீன் எடுத்து வச்சுக்கிறதான். தேங்காய் வந்து பாதி மூடி, ஒரு அளவான தேங்காயில் பாதி மூடி கெட்டிப்பாலும் இது செகண்ட் தேர்ட் பாலும் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் பால் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம எல்லா மசாலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் டீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் தேவையானாலும் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து வெந்தயத்தை நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து அது பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். அதோட ஃபஸ்ட்டு பால் இருக்கு இல்லையா, திப்பால் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையானாலும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை கிண்டி விட்டு மீன் கொதி வர்ற அளவுக்கு இதை வச்சா போதும். மீடியமாகவே வைங்க, ஏன்னா தேங்காய் பால் இருக்கிறதுனால பொங்கி ஊற்றிடக்கூடாது. இது வந்து எங்கள் ஊரில் பத்திய குழம்பு அப்படிம்பாங்க. இது வந்து பிரசவித்த தாய்மார்களுக்குலாம் அதிகமாக எங்கள் ஊரில் செஞ்சு கொடுப்பாங்க, ஏன்னா தாய்ப்பால் நல்லா சுரக்கும் அப்படிங்கிறதுனால. இது பத்திய குழம்பு அப்படிங்கிறதுனால இது டேஸ்ட்டாக இருக்காதோ அப்படி இப்படின்னா நினைக்கவேனா, ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வயிறு பிரச்சனைவங்களுக்கும் நல்லது. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.